ஹாய் மீவர்ஸ், இன்றைக்கி மார்ச் 9 காட்சிக்கான வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து அபி வந்து 22 ஓட்டு வித்தியாசத்தில் லீடிங்கில் இருக்காங்க. அடுத்தது வந்து ஓட்டிங் கவுண்டிங் போயிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சூரியனுக்கு வந்து அந்த சிம்பலில் வந்து சீல் பண்ணியிருப்பாங்களா, அதோட மை வந்து இங்கே செல்ஃபோன்லேயும் பட்டிருக்குது. அப்போ சூர்யா அதை காட்டிட்டு, இது வந்து செல்லாத ஓட்டு, இதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு கேட்கும்போது வெனிலா சொல்கிறாங்க, சார் அதை பார்த்தாலே தெரியுதுல்ல, சூரியனுக்கு தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா கேட்குறாங்க. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வந்து செல்லாத ஓட்டு தான் எடுக்க முடியணுன்னே. அபி என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் சார் சொல்கிறாங்களே, ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறமா சரி சொல்லிட்டு அது செல்லாத ஓட்டை அங்கே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அபிக்கும் அதே மாதிரி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி ஓட்டு விழுது. இப்போ அபி கேட்குறாங்க, சார் அது எப்படி சார், அது வந்து நல்லா பார்த்தாலே தெரியுதுல, மைதான் சார் சூரியனில் விழுந்திருக்கா அப்படின்னோடனே சூரிய கேட்குறாரு, சோவாட் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை சொல்லும்போது வெண்ணிலா மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்கச்சி வின் பண்ணணும்னு இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஆனால் அபிக்கும் இந்த மாதிரி வந்தோடனே வெண்ணிலாவுக்கு சிரிப்பாக வருது. இப்போ அபி அதே மாதிரி கத்துறாங்க. அப்போ நவீன் கேட்குறாரு, அதான் சார் சொல்கிறாருல, ஏன் கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அபிக்கு செம நோஸ் கட் ஆயிடுது. அப்புறமா ரெண்டாவது சுவிட்சில் வந்து சூர்யா வந்து யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ நவீன் கேட்குறாரு, அப்போனே சூர்யா வந்து அமைதியாக நிற்கிறார். உடனே வெண்ணிலா கேட்குறாங்க, என்ன ஈகோ போல அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்புறமா சூர்யா சொல்லுறாரு, 55 ஓட்டு வித்தியாசத்தில் வெண்ணிலா தான் லீடிங்கில் இருக்காங்க ரெண்டாவது ரவுண்டில். கடைசியில் ஃபைனலில் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேருமே சமமாக வாங்கிட்டாங்க, 821 821 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறதுனா, லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஓட்டு தான் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் தான் யார் வின்னர்னே இது பண்ண முடியும், இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும் நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சூர்யா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூர்யா ஃபேஸு அப்படியே ரொம்ப டல்லாயிருது. அபிக்கு தான் அந்த ஓட்டு விழுந்திருக்கு. அபியோட அலப்பறை தாங்க முடியல, அப்படியே வின் பண்ணி குதிக்கிறாங்க. சூர்யாவும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, அபி தான் வின் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து இந்த மாதிரி பதவி ஏற்கிற விழா வந்து ரொம்ப சிம்பிளாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறமா அபிக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கங்க்ராட்ஸ்லாம் சொல்லிட்டு சூர்யா கிளம்பிடுறாரு. அப்புறம் மகாதேவன், சாரதா எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க. வெண்ணிலாவும் வந்து விஷ் பண்ணும்போது வெண்ணிலாவோட கையை தட்டி விட்டுட்டு அபி போயிடுறாங்க. இங்கே வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ரொம்ப டல்லாக இருக்காங்க, ஒரு ரோட்டில் தோத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மட்டும் கிளாஸ் போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்போது அபியோட கேங் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி அவங்கள வந்து சுற்றி சுற்றி வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. இப்போ சாரதா வந்து திட்டுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு. இப்போ அபி வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இன்றைக்கி வெண்ணிலா வின் பண்ணியிருந்தானா, நீங்கள் இப்படி தான் இருந்திருப்பீங்களா மேடம், அவ கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்கும்போது சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்ணிலா வின் பண்ணியிருந்தா எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனே வந்திருக்காது அப்படின்னோடனே. இப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவள் அவங்க கூட சேர்ந்து ஜாலராக போட்டுப்பா, இப்போ நான் வந்து எதிர்த்து கேட்பேன்ல, அதானே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னோடனே. மேடம் நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே லீவு அப்படிங்கிறாங்க சாரதா கிட்ட. அப்போ உடனே சாரதா என்ன சொல்கிறாங்க, லீவுனா காலேஜுக்கு வெளியில் போய் இந்த மாதிரி உங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க அவுட் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. அபியோட கேங் ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்டே போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டில் சாரதாவும் பானுவும் சாரி ஷாம்லாவும் பானுவும் பேசிக்கிறாங்க. பானு ரொம்ப டல்ல, என்ன பண்ணனே தெரியாமல் அப்படியே குழப்பத்துல இருக்காங்க, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குடின்னொடனே ஷாம்லா கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்கன்னொடனே, இல்லை மதியம் என்ன சமைக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன்னொடனே, இல்லையேன்னொடனே. அப்போ பானு சொல்கிறாங்க, நானே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி போகிறேன்ல, மனசாட்சிக்கும் இந்த மாதிரி இப்போ ஒரு அம்மாவாகவும் நான் கடந்து எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியலையா, விடேண்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே மீனாட்சி ஓடி வந்து அபி வின் பண்ண விஷயத்தை இவங்கள்ட்ட சொல்லி மதியானம் தடபடலாம் சமைக்கணும், ஸ்வீட்டெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அவங்க மீனாட்சி கிட்ட. அப்போ மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓட்டில் தான் அபி வின் பண்ணியிருக்கா, ஆனால் அந்த ஒரு ஓட்டில் ஜெயிச்ச வெண்ணிலாக்கு சரி தோத்த வெண்ணிலாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ஷாம்லா அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. அதோடு இன்னொரு எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தான் ப்ரொமோ சீன் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.